சபைக்கு வரும் சர்ச்சைக்குரிய இரு சட்ட மூலங்கள். தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை நிறுத்த முடிவு. மக்களுக்கு பேரடி தகவல். மீண்டும் மின்கட்டணம் உயரும் வாய்ப்பு. மற்றும் ஒரு நோய் குறித்து சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை. நீதிபதிக்கே இந்த நிலை என்றால் சாமானிய மக்களின் நிலை என்ன? சாடகியின் கேள்வி. நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குகிறது. அங்குச்சின் ராமநாதன் கண்டனம். நீதித்துறை விசேடமாக ஒரு சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. சுமந்திரன் எம்பி சீட்டம். நீதிக்கு உயிர் அச்சுறுத்தல். ரணிலின் பதிலுக்கு காத்திருக்கும் மெனோ. சர்ச்சைக்குரிய இரு சட்ட மூலங்களாக கருதப்படுகின்ற பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்ட மூலம் என்பன எதிர்வரும் மூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. அக்டோபர் மாதத்துக்குரிய முதல் வார நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மூன்றாம் தேதி ஆரம்பமாகின்றது. இதன்போது மேற்படி இரு சட்ட மூலங்களுக்கு நீதி அமைச்சரால் முன்வைக்கப்பட உள்ளன என்று தெரிவிக்கப்படுகின்றது. இரு சட்ட மூலங்களும் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பின்னர் சட்ட மூலங்கள் குறித்து ஆட்சேபனை இருந்தால் தரப்புகள் உயர்நீதிமன்றத்தை நாடலாம். நிச்சயம் உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் என எதிரணிகளும் சிவில் அமைப்புகளும் அறிவித்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் தனித்து செயற்படவும் அடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பின் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கும் ஜனநாயகத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானம் எடுத்துள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கூட்டத்தில் ரோலா எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கம், புல்லட் எனப்படும் தமிழீழ விடுதலைக் கழகம், தமிழ் தேசிய கட்சி, ஜனநாயக போராளிகள் கட்சி, இபிஆர், எல்எஃப் உள்ளிட்ட கட்சிகள் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். தமிழரசு கட்சியின் சின்னத்தில் போட்டியிட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அனைவரும் செயற்பட்டு வந்திருந்த நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் போது பிரிந்து நின்றனர். தமிழரசு கட்சி தனி அணியாகவும் ஏனி கட்சிகள் வேறு பலரையும் இணைத்துக் கொண்டு புதியதொரு கூட்டமைப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகியிருந்தனர். ஆனாலும் நாடாளுமன்றத்தில் இதுவரை காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட்டு வந்த நிலையில் தொடர்ந்தும் அவ்வாறு செயற்பட முடியாது என்பதால் பெரிதொரு அணியாக செயற்படுவ அவர்கள் தீர்மானித்திருக்கின்றனர். இதற்கமைய அடுத்த நாடாளுமன்ற அமர்வின் போது தனி அணியாக செயற்பட போவதாக சபாநாயகருக்கு அறிவித்தலை வழங்கிவிட்டு இனிமேல் நாடாளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றில்லாமல் தனியான அணியாக செயற்படுவது என அவர்கள் தீர்மானம் எடுத்துள்ளனர். அதேபோன்று எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளரை இறக்குவது எனவும் இதற்கமைய தமிழர் தரப்பில் உள்ள ஈனிய கட்சிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்துவது எனவும் தீர்மானித்துள்ளனர். மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இணைய தரப்பினருடன் இணைந்து சந்திப்பது எனவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பிலும் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அனைவருமாக இணைந்து ஆராய்ந்து சில தீர்மானங்களை எடுத்துள்ளனர் என அறிவிக்கப்படுகின்றது. இலங்கை மின்சார தனியார் நிறுவனத்தின் மின்சார கட்டணத்துடன் 2.5% சமூக பாதுகாப்பு வரியை இம்மாதம் முதல் சேர்க்க தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் இது செப்டம்பர் 8 முதல் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அடுத்த மாத வாடிக்கையாளர் பெறும் மின்கட்டண பட்டியலில் உள்ள புதிய வரியும் உள்ளடக்கப்படும் எனவும் மின்சார அமைச்சு தெரிவித்துள்ளது. மின்சார சபையால் வழங்கப்படும் மின்சார கட்டண பட்டியலில் குறித்த வரி இதற்கு முன்னரே இருந்து சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்டத்தில் காணப்பட்ட குறைபாடு காரணமாக அது லோக மின்சார பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. லோக அல்லது இலங்கை மின்சார தனியார் நிறுவனம் சுமார் 12 லட்சம் வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டின் வறண்ட பிரதேசத்தில் மக்களின் வாழ்வில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் வெளிமச என்ற ஒட்டுண்ணி பூச்சியினால் பரவும் கூடிய தோல் நோய் தொடர்பில் சுகாதார திணைக்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நாட்களில் பொதுவாக கசலக்க மற்றும் மகியங்கனி பிரதேசங்களில் காணப்படும் இந்த பூச்சி நாட்டின் ஈனிய பகுதிகளிலும் இன்னும் காணப்படலாம். இரவு மற்றும் மாலை நேரங்களில் உடலில் வெளிப்படும் பகுதிகளில் கடிக்கும் இந்த பூச்சி தண்ணீர் தேங்கும் குளிர்ந்த இடங்களில் முட்டையிடும். தொழுதனிய ஆதர வைத்தியசாலையின் செயற்பாட்டு தோல் வைத்திய நிபுணர் RF ஹெரின் கூறுகிறார், இந்த நோய் மற்றும் அது தொடர்பான சிகிச்சைகள் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக கசலக்க பிரதேச வைத்தியசாலையில் நடைபெற்ற விசேட மருத்துவமனையில் வைத்தியர் இந்த உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்தார். எந்த வழி புண் அல்லது கட்டிமணல் ஈக்கடி என்று சந்தேகப்படும் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்றும் இந்த நோய்க்கு பல சிகிச்சை முறைகள் இருப்பதாகவும் சிறப்பு வைத்தியர் ஹெரின் தெரிவித்துள்ளார். இதற்காக 50 டிகிரி செல்சியஸுக்கு மேல் சூடுபட்டிருந்த கரண்டையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு ஊசிகள் போடப்பட்டு திரவ நைட்ரன் சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்றும் மருத்துவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
கொலை மிரட்டல் காரணமாக ஒரு நீதிபதி தப்பிச் செல்ல நிலைக்கு தள்ளப்பட்டால் நாட்டின் மக்களின் நிலை என்ன என்பதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானகியன் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னை 4 வெளியான தகவல் குறித்து விசாரணை கோரி SM பதிவிட்ட பல இளைஞர்களுக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவு சம்மன் அனுப்பியுள்ள போதும் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான விசாரணைகள் இடம்பெறவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். குறுந்தூர் மலை விவகாரம் தொடர்பிலான தீர்ப்பினை அடுத்து எதிர்கொண்டு வந்த உயிர் அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தங்கள் காரணமாக தான் வகித்து வந்த நீதிபதி பொறுப்புகள் அனைத்தையும் துறந்த முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி ஸ்ரீ சரவணராஜா நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். அது தொடர்பிலேயே மேற்படி கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானகியன் எழுப்பியுள்ளார். தனக்கு ஏற்பட்ட உயிர் அச்சுறுத்தல் மற்றும் தொடர்ச்சியான அழுத்தங்கள் காரணமாக தனது பதவியை துறப்பதாக முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி ஸ்ரீ சரவணராஜா அறிவித்துள்ளமையானது நாட்டின் நீதித்துறைக்கு எத்தகைய சவால்களை சந்தித்துள்ளது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். அதில் மேலும் உள்ளதாவது குறுந்தூர் மலை விவகாரம் தொடர்பிலான நீதிமன்ற வழக்கின் தீர்ப்புகள் மற்றும் கள விஜயம் மீதான அழுத்தங்களும் அச்சுறுத்தல்களும் நீதிபதிக்கு விடுக்கப்பட்டு வந்துள்ளது. இதனூடாக வெளிப்பட்டுள்ளது சுயாதீனமாக செயற்பட வேண்டிய நீதி கட்டமைப்பு ஆட்டங்காண செய்த குறித்த அச்சுறுத்தல்வாதிகளை ஜனநாயக மாண்பற்றவர்களாகவே கருத வேண்டியுள்ளது. குறுந்தூர் மலை வழக்கு தொடர்பாக நீதிபதி சரவணராஜா கடந்த 4/7/2023 அன்று குறுந்தூர் மலைக்கு விஜயம் செய்திருந்த போது தெரிவித்த கருத்துக்களை சுட்டிக்காட்டி அன்றைய நாடாளுமன்ற உரையில் தொடர்ந்தும் பொதுவில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதிக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கடுமையான அவதூறுகளை வெளிப்படுத்தியிருந்தார். நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி நீதித்துறை கேலிக்குள்ளாக்கியது ஒருவரது நிலைப்பாட்டுக்கு அமைவாக நாட்டின் சட்டமா அதிபர் திணைக்களமும் செயற்பட்டுள்ளமே அதிர்ச்சியை தருகிறது. குறுந்தூர் மலை விவகாரத்தில் நீதிபதி வழங்கிய கட்டளைகளை மாற்றியமைக்குமாறு சட்டமா அதிபர் மட்டத்திலிருந்து அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டமையானது மோசமான அதிகார துஷ்பிரயோகமாக அமைகிறது. அத்துடன் நீதிபதிக்கான போலீஸ் பாதுகாப்பு அண்மையில் குறைக்கப்பட்டதோடு புலனாய்வாளர்கள் தொடர்ச்சியாக தன்னை கண்காணித்து வருவதாகவும் நீதிபதியால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இவ்வாறு மேலதிகமாக குறுந்தூர் மலை வழக்குடன் தொடர்புபடுத்தி தனக்கு எதிரான மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தனிப்பட்ட பெயர் குறிப்பிட்டு 2 வழக்குகள் கோப்பிலிடப்பட்டுள்ளதாகவும் இவற்றின் அடிப்படையில் தான் தனக்கு நேர்ந்த உயிர் அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்கள் காரணமாகத்தான் மிகவும் நேசித்த தனது நீதிபதி பதவிகள் அனைத்தையும் துறந்துள்ளதாகவும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி ஸ்ரீ சரவணராஜா அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு நீதித்துறை விசேடமாக ஒரு சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அதை குறித்து நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய நிலையிலேயே இருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். முதன் முதலாக எங்களது நாட்டின் சரித்திரத்தில் நீதிபதி ஒருவருக்கு தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்புக்காக அதிலும் தான் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் எழுந்திருக்கின்ற அச்சுறுத்தலின் காரணமாக வெளியேறியுள்ளதாக இன்றைய பத்திரிகை செய்திகள் செல்கின்றன. இது நீதித்துறைக்கு ஏற்படும் ஒரு அச்சுறுத்தல். நாட்டில் உள்ள சுயாதீன நிறுவனங்களை பாதுகாக்கின்ற கட்டுப்பாடு எங்கள் அனைவருக்கு இருக்கிறது. அப்படியான மிகவும் முக்கியமான சுயாதீனமான நிறுவனமாக நீதித்துறை இருக்கிறது. நீதித்துறை பாதுகாக்கின்ற போது நீதித்துறைக்கு அச்சுறுத்தல் செய்வதை நாங்கள் கண்டிக்க வேண்டும், தடுக்க வேண்டும். அதேவேளை நீதித்துறைக்கு உள்ளேயோ தவறுகள் இருந்தால் அதனை திருத்துகின்ற வகையில் நாங்கள் செயற்பட்டுக் கொள்ள வேண்டும். நீதித்துறைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற போது 3 விதங்களில் ஒரு விதமாக அவர்கள் செயற்படலாம். 1, அந்த அச்சுறுத்தலை கணக்கெடுக்காது தாங்கள் செய்ய வேண்டியதை செய்துவிடலாம். 2, அப்படியான அச்சுறுத்தல் வந்தால் அவர்கள் ராஜினாமா செய்து அதிலிருந்து விலகிவிடுவார். 3, நீதிபதிகள் அந்த அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி அதற்கு அடங்கி தங்களுடைய நடத்தையை அல்லது தீர்ப்பை மாற்றி மற்றவர்களுடைய கைபொம்மையாக மாறி இயங்குவது இவை அனைத்தும் தடுக்கப்பட வேண்டும். நீதித்துறையை பாதுகாப்பது என்பது அவர்கள் எது செய்தாலும் பாதுகாப்பது என்பது அல்ல. நீதிபதிகள் சுயாதீனமாக செயற்படுவதை நாங்கள் பாதுகாப்பது ஆகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி பதவி விலகியுள்ளமை நாட்டில் எஞ்சியிருந்த கொஞ்ச நஞ்ச சட்ட ஆட்சிக்கும் நேரடி சவால் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி வி சரவணராஜா தனது பதவியிலிருந்து விலகியிருந்ததுடன் தான் வகித்து வந்த பொறுப்புகள் அனைத்தையும் துறந்து நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். குறுந்தூர் மலை விவகாரம் தொடர்பிலான தீர்ப்பினை அடுத்து எதிர்கொண்டு வந்த உயிர் அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தங்கள் காரணமாக இவர் பதவி விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறுந்தூர் மலை வழக்கில் நீதிபதி வழங்கிய கட்டளைகளை மாற்றியமைக்குமாறு தொடர்ச்சியாக அரசு தரப்பால் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் நீதிபதி பதவி விலகியமை தொடர்பில் பல்வேறு
தரப்பினரும் கண்டனங்களை வெளியிட்டு வருவதுடன் மக்கள் மத்தியில் அதிருப்தி நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோகனிசு தனது டுவிட்டர் தளத்தில் இட்டுள்ள பதிவில், சட்ட ஆட்சி என்பது அதிகார பகிர்வு, பொறுப்பு கூறல் என்பன போன்று மாற்று கருத்துக்கள் கொண்டு விடியமல்ல. இங்கே முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜாவின் உயிருக்கு அச்சுறுத்தல். நாட்டிலிருந்த கொஞ்ச நெஞ்ச சட்ட ஆட்சிக்கும் நேரடி சவால். ஜனாதிபதியுடன் உடன் நாடு திரும்பி இதற்கு பதிலளிக்க வேண்டும். சட்ட மாதிபர் சஞ்சய் ரத்னமும் இதற்கு பதில் வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.